கொஞ்ச நாளாகவே கொரோனா தொற்று இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு. அதனால யாருக்கு என்ன ஆனாலும் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கொரோனாவாக இருக்குமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு சூர்யா சாருக்கு ஃபஸ்ட்டு ஒரு காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி தான் சிம்டம் இருந்துச்சு, அப்புறம் கொரோனான்னு சொன்னாங்க, அவர் குணமாகி வந்துட்டார். இப்போ என்ன அப்படின்னா, கில்லி படத்தில் நம்ம விஜய் சாருக்கு அப்பாவாக நடிச்சிருப்பாரு அஜித் வித்யாரதி அப்படிங்கிறவர், அவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது திடீர்னு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு, ஹாஸ்பிட்டலில் போனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு கொரோனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அவருக்கும் சிகிச்சை போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி டேரக்டர் ஹரி, அதாவது அருள், சாமி, சிங்கம் சிங்கம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்தாரு தெரியுமா, அவர் ஒரு சமயத்தில் பழனியில் ஒரு ஷூட்டிங்காக போயிருந்தார். ஸோ செட்டெல்லாம் போட்டு ஷூட்டிங்லாம் நடந்துச்சிருந்துச்சு, திடீர்னு மருத்துவமனையிலேருந்து நம்ம ஹரியை வந்து கூப்பிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் அப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அப்புறம் மறுபடியும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு மருத்துவமனையிலேருந்து ஆளுக வந்து மற்ற எல்லாருக்குமே கொரோனா டெஸ்ட் எடுத்திருக்காங்க, அதில் ஒருத்தருக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு. திடீர்னு ஏன் கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்? ஸோ ஹரி அவர்களுக்கும் கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த தரப்புலேருந்து இன்னும் எந்த ஆன்சரும் வரல. இப்படி இருக்கையில் நம்ம நவரச நாயகன் கார்த்திக், அதாவது கௌதம் கார்த்திக்கோட அப்பா, ஃபஸ்ட்டு ஏகப்பட்ட ஹிட் படங்கள் கொடுத்துருக்காரு. சந்திரமௌலி, மிஸ்டர் சந்திரமௌலி அந்த டைலாக்கால் தான் ஒரு ஃபேமஸ் ஆனவர். அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்தவர். ஸோ பிரபுதேவா இவர் அவங்களாம் வந்துட்டு சோலோவாக நடித்தாலும் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி இருக்கையில் நிலமையில் சனிக்கிழமை ஈவினிங் அவருக்கு திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இதனால் சென்னையில் இருக்க ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலமையில தான் அவர் பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் அவர் ஆதரவாக பேசிட்டு வந்திருந்தார், பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அவர் ஆக்சுவலாகவே எப்பவுமே ஃபாஸ்ட்டாக தான் பேசுவார், திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு, என்ன ஏது அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரிய வரல. ஸோ ஒருவேளை என்ன பிரச்சனையாக அட்மிட் ஆனாலும் ஃபஸ்ட் இப்போ கொரோனா டெஸ்ட் தானே எடுக்கிறாங்க, சரி கொரோனா டெஸ்ட் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துருக்காங்க. நல்ல வேலை தேங்க்ஸ் காட் அப்படின்னு சொல்கிற மாதிரி நெகட்டிவ் அப்படிங்கிற சைன் தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் எதுனால திடீர் மூச்சு திணறல், என்ன ஏது அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் தெரியப்பட வரல. ஸோ அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். எல்லாருமே திரும்பி சீக்கிரமாக குணமாகி வரணும் அப்படிங்கிறது வேண்டிக்கலாம். ஸோ கொரோனா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, எல்லா பக்கமே பரவுது அப்படிங்கிறதா மிகப்பெரிய செலிபிரிட்டிஸு கூட இதோட அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஸோ நாம நம்ம வேலையை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும், மறுபடியும் மாஸ்க் போடுங்க, சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லலாம். மேலும் பல அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.